அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள் ஸ்ரீ ஸ்ரீ ஆதி அத்திகிரி வரதர் மகோற்சவம் நடைபெற இருக்கிறது நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் அரிய நிகழ்வு பாரத நாட்டின் நூற்றி எட்டு திருப்பதிகளில் ஒன்று திருப்பதியான காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் தான் இந்த அதிசய நிகழ்வு மகோத்சவம் நடைபெற இருக்கிறது அளவுக்கு அனைவரும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டுகிறேன் இதில் என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஆதி அத்திகிரி வரதர் பெருமாள் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே குளத்தில் இருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார் அதாவது இந்த கோவிலுக்குள்ள அனந்த என்ற புஷ்கரணி இருக்குது அதாவது குளம் இருக்குது இந்த குளத்தில் அத்திமரத்தால் செய்யப்பட்ட ரொம்ப வைரம் பாய்ந்த அத்திமரத்தினால் செய்யப்பட்ட வரதராஜ பெருமான் அத்திகிரி பெருமான் திருவுருவம் இருக்கு இந்த எம்பெருமான் அத்தி மரத்தினால் செய்யப்பட்டவை நாற்பது ஆண்டு காலமாக தண்ணீரில் வைத்திருப்பார்கள் நாற்பது ஆண்டுகள் முடிந்த பிறகு தண்ணீரிலிருந்து அந்த குளத்திலிருந்து புனிதமான நீரிலிருந்து அந்த பெருமாள் நம்பெருமாள் வெளியே எடுக்கப்படுகிறார்கள் வெளியே எடுத்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்கிறார்கள் பொதுமக்களின் தரிசனத்திற்காக வைக்கிறார்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை எல்லாம் செய்த பிறகு மீண்டும் நம்பெருமா அந்த பெருமாலை அத்தி ஆன பெருமாளை மீண்டும் குளத்தில் சென்று எழுந்தருளை செய்கிறார்கள் இப்போ நம்ம இருக்க போகிற இந்த சமயத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் தான் பார்க்க போகிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்த மாதிரி பெருமாளை வெளியில் எடுத்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி பொதுமக்களுக்கு தரிசனம் கொடுத்து மீண்டும் பெருமாளை தண்ணீரில் எழுந்தருளை செய்திருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இதே அத்திகிரி பெருமாள் அத்திமரத்திலான பெருமாளை தண்ணீரிலிருந்து எடுத்து மீண்டும் பொதுமக்கள் தரிசனத்திற்காக பூஜை செய்து புனஸ்காரம் செய்து வைத்து மீண்டும் குளத்திலே எழுந்தருளை செய்தார்கள் இது மிகவும் அற்புதமான நிகழ்வாகும் உலகத்தில் இல்லை எந்த மூலையிலையும் இந்த மாதிரி அத்திமரத்திலான பெருமாள் எங்கேயுமே கிடையாது அதுவும் நாற்பது ஆண்டுகள் தண்ணீரிலேயே வைத்து மீண்டும் வெளியே எடுத்து மீண்டும் தண்ணீருக்குள்ளேயே வைக்கும் நிகழ்வு இந்த ஓரிடத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் அரிய நிகழ்வு முடிந்தவரை காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் சென்று எம்பெருமானை பெருமாளை உலகந்த பெருமாளை பார்க்கடல் நேசனை தரிசிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வருகிற ஜூலை ஒன்றாம் தேதி வருகிற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அத்திகிரி பெருமாள் வெளியே வந்து நமக்கு தரிசனம் தரப்போகிறார் ரொம்ப வைரம் பாய்ந்த அத்தி மரத்தினால் செய்யப்பட்ட பெருமாள் இவர் இது நாற்பது காலம் தண்ணீரில் இருந்தாலும் அந்த மரத்திற்கு எந்தவித சேதாரம் இல்லாமலும் இன்னமும் ரொம்ப பொலிவுடனும் அந்த பெருமாள் நமக்கு காட்சி தர இருக்கிறார் இந்த அனந்தசரஸ் புஷ்கரணியின் நடுவில் இருக்கும் நாலு கால் மண்டபத்தின் தான் வைக்கப்படுகிறார் மிகவும் அற்புதமான சிலை அது நீங்கள் எங்கேயுமே அந்த சிலையை பார்க்க முடியாது தயவு சேர்ந்து இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள் எல்லா ஆழ்வார்களாலும் இந்த கோவில்கள் பாடப்பட்ட ஸ்தலமாகும் இந்த கோவில் விசேஷங்கள் பார்த்திங்கன்னா கருட சேவை ரொம்ப விசேஷமானது தேர் உற்சவம் ரொம்ப விசேஷமானது தயவு செய்து நூற்றி எட்டு திருப்பதிகள் ஒன்றான ஸ்ரீ காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோழில் ஜூலை ஒன்று முதல் நாற்பது நாள் எப்போ உங்களால் முடியுதோ தயவு செய்து பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்பது தெரியாது இறைவனைக்கே தெரியும் நமக்காக கொடுத்த வாழ்க்கை அவனை தரிசிக்க இந்த கண்களுக்கு அனுமதி தாருங்கள் சென்று தரிசனம் பெற்று இந்த உலக மக்களுக்காகவும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்காகவும் இந்த உலக மக்கள் யாவும் நலம்புற இன்புற்று இருக்கவும் மழை வளம் பெருகவும் விவசாயம் பெருகவும் தொழில் வளம் பெருகவும் வேண்டி வர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மறந்தராதிங்க ஸ்ரீ ஸ்ரீ ஆதி அத்திகிரி வரத மகோத்சவம் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு நிகழும் அரிய நிகழ்வு ஜூலை ஒன்று முதல் நாற்பத்தெட்டு நாட்கள் ஸ்ரீ காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலை தரிசனம் சென்று வாரங்கள் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ மகாஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக சரணம் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் தயவு செஞ்சு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க வாழ்க வளமுடன் நன்றிகள் கோடி